இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். நாங்கள் அதில் போயிட்டு நாயுடு வாயான்னு கூப்பிட்டுக்கிட்டு நிதிஷும் வாயான்னு கூப்பிட்டுட்டு. நாயுடு யாரு? உங்க சொந்தக்காரா? சந்திரபாபு நாயுடு தான். சந்திரபாபு நாயுடு. ஓகே, ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா இல்லையா? வாழ்த்து சொல்லிட்டேன். வாழ்த்து சொல்லிட்டீங்களா? எப்போ பேசுனீங்க? காலையில பேசிட்டேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே ஒரு துணை பிரதமர் ரேஞ்சில் நாம் உட்கார வைக்க முடியாதா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், துணை பிரதமருக்கு போனா பிரதமர் தான். துணை பிரதமர் யாரு? போனா பிரதமர் எங்க முதல்வரே தான். அவங்க ஆட்சி அமைக்க போறாங்கன்றது உறுதியா சொல்றாங்க? அது உறுதி, நானே சொல்றேனே. அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. மோடி தான் ஆட்சி. மோடி தான் ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கப்புறம் குதிரை பேரை நாங்க பண்ணுனா நாங்க அதுக்கு அவங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க ஆட்சி அமைப்போம். ரோசா இருந்த காலம் உண்டு. அந்த காலத்துல என்டிஆர் வீட்டுக்கு பக்கத்துல அந்த குட்டிய சவத்துல உட்காந்துக்கிட்டு அவர் மகளை டாவடிச்ச காலத்துல இருந்து எனக்கு தெரியும். யாரு? சந்திரபாபு நாயுடு. என்டிஆர் பொண்ணு லவ் பண்ணாரு. ஆமா, உங்களுக்கு தெரியும். தெரியும் தெரியும், அப்ப இருந்தே தெரியும். அதெல்லாம் அந்த காலம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை வச்சு ரெண்டாவது நீங்க வந்து எல்லாமே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா முகமதியர்களுடைய உங்க தாலியாத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் பண்ணி அதனுடைய அடிப்படையில தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்களே. திமுகவோட பாரதிய ஜனதா கட்சியை இணைச்சு பேசாதீங்க. அவங்க சில இடங்களில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்துட்டோன்றாங்கல்ல சார், அதை நான் ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். அவங்க ரெண்டாவது இடம் நல்லவங்கள வச்சாங்களோ கெட்டவங்கள வச்சாங்களோ மக்கள் வாக்களிச்சு அவங்க ரெண்டாம் இடம் வந்துட்டாங்க. அதை நம்ம பாராட்ட தான் வேணும். அவங்க வந்து இங்கே பாய் போடுறாங்க, இங்கே பாய் போட்டாங்க, போடுறாங்கன்னா பிஜேபி பாய் போட்டாங்க. இனியாவது எடப்பாடி சுதாரிக்கணும். கடவுள் நினைச்சதை கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் எல்லா வரத்தையும் மக்களுக்கு அவரே வாரி வழங்கிட வேண்டியதானே. எதுக்கு இந்த தேர்தல் கத்திரிக்காய் எல்லாமே? இப்போ அவர் கடவுளாக இருந்தால் நானே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன், கவலைப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் கடவுளாச்ச. இப்படியெல்லாம் மக்களை மடைமாற்றம் பண்ணி இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்க இந்த பாவிகள், பாவிகள் இவங்களெல்லாம் இறைவன் கண்டிப்பாக, இறைவன் ஒருத்தன் இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டான். இப்போ அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பரபரப்பான தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய தமிழ்நாடு நாயுடு பேரவையின் நிறுவன தலைவரும் திமுகவை சேர்ந்த முனைவர் ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்போம். வணக்கம் காமாட்சி நாயுடு ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். திமுக 40 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்காங்க. ஏறக்குறைய வெற்றி ஒரு பக்கமே போகுது. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் சந்தோஷம் என்ன? நான் என்ன ஒரு லாஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்த பேட்டியில் நான் என்ன சொன்னேன்? எல்லாமே திமுக. நீங்க 40 நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொன்னோம். ஜெயிச்சிருக்கோம், அவ்வளோதான். தேசிய அளவில் ஏற்கனவே 2 முறை இருந்த மோடி பாஜக ஆட்சிக்கு வீட்டுக்கு அனுப்புறேன்னு இந்தியா கூட்டணியெல்லாம் அமைச்சிங்க. ஆனால் இன்றைக்கும் முன்னணி நிலவரங்களில் பெரிய எண்ணிக்கை, அந்த 272 அதிகமாக 293 ஒரு பெரிய நம்பர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க தான் பாஜக மறுபடியும் என்டிஏ அலையன்ஸ் இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அது 293 கூட்டணி தான். சரி, அவர் இண்டிவிஜுவல் இல்லை. இண்டிவிஜுவல் வந்து 240 தான் இருக்கு. 241 இருக்காங்க. ஆனால் பட் இந்தியாவிலே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி தான் இருக்காங்க. பிஜேபி தான் இருக்காங்க, அதில் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து 233 தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு 233 இந்தியா கூட்டணியை சொல்றீங்க? இந்தியா கூட்டணி அதுதான். நீங்க அது எப்படி என்டிஏ கூட்டணின்னு சொன்னீங்களோ அதே போல இந்தியா கூட்டணின்னு சொல்லணும். 233 இதுல எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மம்தா வந்து எங்களோட காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு நின்றுந்தாங்கன்னா நான் அந்த தொகுதியை மொத்தமும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் வெஸ்ட் பெங்கால்ல. அதே மாதிரி இங்கே வந்து எங்களுடைய கூட்டணி வந்து இதில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆரம்பத்திலேருந்து லடா இல்லாமல் இருந்திருந்தா அங்கேயும் நாங்கள் வந்து ஜெயிச்சிருந்திருப்போம். குஜராத்தில் இப்போ மாப்பி ஊபி இதெல்லாம் வந்து இதுவரை சரித்திரத்திலே இல்லாதது. உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் 40 எங்கள் கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இது வந்து இதுவரை இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதாவது பழைய காங்கிரஸ் வந்த மாதிரி வந்திருக்கோம். என்ன வந்தாலும் இப்போ வந்து நாங்கள் வந்து நேர்மையாக ஆட்சி அமைக்கிறதா இல்லை பிஜேபி மாதிரி நாங்களும் வந்து மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த பொறுப்பு தரேன் இந்த பொறுப்பு தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதாங்கிறது தான் பிரச்சனை. குறுக்கு வழியில் குறுக்கு வழியில் ஓகே.
ஸோ அதை வந்து நான் ஊக்குவிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், குறுக்கோளியில் வாங்கன்றீங்க. ஆமாங்க, வேற என்ன பண்ணுறது, இவன் 10 வருஷமாக ஆட்சி ஆண்டு 10 வருஷத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லுங்க. ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு பிஜேபி தானே. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி போகட்டும், ப்ரூவ் பண்ணணும்ல, பார்லிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணணும்ல, 10 நாளைக்கு டைம் கொடுக்கல. 272 பெரும்பான்மை, ரைட்டு, அதில் 241 இப்போ வரைக்குமே பிஜேபி இருக்காங்க சார். 41 இருக்கு சார். அதான், அதாவது ஒரு பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய நம்பர்ஸ் வாங்கியிருக்கிற கட்சினா பிஜேபி. அதற்கு பிறகுதான் அதாவது திமுக, அதற்கு பிறகுதான் திரிணாமுல் காங்கிரஸ், அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் சார். எனக்கு அர்த்தமேட்டிக் தெரியும் சார். அவங்க 41 சீட்டு வாங்கியிருக்காங்க, பட் அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்கள தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க, அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைத்துக்குள்ள அவங்க சில சித்து வேலையெல்லாம் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கூட்டணியில் இருக்க கட்சியெல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த கூட்டணிக்குள்ள நாங்கள் ஊடு சால் ஓட்டினோம், நாங்கள் அதில் போயிட்டு நாயுடு வாயான்னு கூப்பிட்டுக்கிறது, நிதீஷும் வாயான்னு கூப்பிட்டு. நாயுடு யாரு, உங்க சொந்தக்காரா? சந்திரபாபு நாயுடு தான். சந்திரபாபு நாயுடு, ஓகே. ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா இல்லையா? வாழ்த்து சொல்லிட்டேன். வாழ்த்து சொல்லிட்டீங்களா? எப்போ பேசுனீங்க? காலையில பேசிட்டேன். காலையிலே வாழ்த்து சொல்லிட்டீங்க? நான் தான் அன்னைக்கே என்ன சொன்னேன், இதுல வந்து பவன் கல்யாண் வந்து நாயுடு கூட சேர்ந்ததுனால நாயுடு தான் ரெண்டு பேரும் வீணா போறாங்கன்னு நீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்படிதான் சொன்னீங்க. நீங்க எடுத்து பாருங்க. பவன் கல்யாணி கூட கூட்டணி வச்சதுனால அவர் ஜெயிச்சிருவாரு. பவன் கல்யாண் தனியா நின்றிருந்தாலும் ஜெயிச்சிருப்பான். ஏன்னா பவன் கல்யாணுக்கும் சிரஞ்சீவிக்கும் அங்க ஒரு செல்வாக்கு இருக்கு. நாங்க வந்து கவரா நாயுடுஸ், அவங்க வந்து கம்மா நாயுடு. யாரு? சந்திரபாபு நாயுடு. சரியா, திராவிட கட்சியில இருந்து எப்படி எல்லாம் பேசுறீங்க? சும்மா இருமையா, திராவிட கட்சி அதுனா அதுக்காக அவன் பொண்டாட்டி வந்து வேற ஜாதியில போய் கல்யாணம் பண்ணிக்குவானா, இல்ல மகளை வேற ஜாதியில? சரி, ஓகே, சப்ஜெக்ட்ட விட்டு வேற ஏதோ நீங்க டைவர்ட் பண்ணி போறீங்க. அதனால இப்ப நாயுடுக்கு வாழ்த்து சொல்லிட்டேன், சிரஞ்சீவிக்கு. காலையில உங்க போன் எடுத்தாரா? போன் எடுத்தாரு. அப்பவே சொல்லிருக்கலாம்ல, நீங்க இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம்ல. நான் யாருங்க சென்னையில இருந்த காலத்துல என்டிஆர் வீட்டுக்கு பக்கத்துல அந்த குட்டிய சோத்துல உட்காந்துகிட்டு அவர் மகளை டாவ் அடிச்ச காலத்துல இருந்து எனக்கு தெரியும். யாரு? சந்திரபாபு நாயுடு. என்டிஆர் பொண்ணு லவ் பண்ணாரு. ஆமா, உங்களுக்கு தெரியும். தெரியும், தெரியும், அப்ப இருந்தே தெரியும். அதெல்லாம் அந்த காலம். அதுக்கப்புறம் அவரு பெரிய ஆள் ஆகி ரெண்டு முறை சீஃப் மினிஸ்டரா வந்து, அதுக்கப்புறம் இப்ப வந்து மறுபடியும் பொறுப்பேற்றுக்க போறாரு சீஃப் மினிஸ்டரா. இவ்வளவு கான்டாக்ட் இருந்து ஏங்க நீங்க எப்படி இருக்கீங்க? நான் என்ன பண்றது, எல்லா பிரதமர் கூடயும் தான் பழக்கம் இருக்கு. ஏன் மோடிஜி எனக்கு பழக்கம் இல்லையா? அதான் சொன்னீங்க, மோடியை நீங்க என்னது தார் ஜீப்ல போனீங்க. அதனால அதனால ஒண்ணு, அதாவது கண்ணு ஒரு பழமொழி சொல்லுவான், உடம்பு நிறைய எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கடல்ல போய் தெருவெல்லாம் தேனை பூசிக்கிட்டு போறாலும் ஒட்டுறதான் ஓட்டும், ஒட்டுறதான் ஓட்டும். கரெக்ட். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். அதுக்காக நான் நம்ம ஆட்சி கட்டலுக்கு வந்துருவோம், நம்ம சப்ஜெக்ட் அதெல்லாம் தனியா வச்சிருவோம். இப்போ பெரும்பான்மைன்னு பாத்தீங்கன்னா, அப்படி லாஜிக் படி பார்த்தா என்டிஏ அலைன்ஸ் தான் பெரும்பான்மையா போயிட்டு இருக்காங்க. அது மாறுதலுக்கு உட்பட்டதா இல்லையான்றது நமக்கு தேர்தல் முடிவு முழுசா வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா நீங்க என்னன்றீங்க, குறுக்கோளில கூட நம்ம ஆட்சிக்கு உட்கார்ந்துடணும் அப்படின்றீங்க. ஆமாங்க, குறுக்கு வழினா இப்ப நீங்க என்டிஆர்ல பெருசா யார கூப்பிட முடியும்? அவங்க ஏன் எங்களுக்கு நிதீஷ் வருவாரு? உங்க கூட இருந்து வெளியே போனவர் தானே அவர். ஏற்கனவே அங்க இருந்து எங்கிட்ட வந்தாரு, எங்கிட்ட இருந்து அங்க போனாரு. என்ன 9 முறை அவர் கட்சி மாறி இருக்காரு. சரி, அவர் மறுபடியும் நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சீங்கன்னா அது நல்லாவா இருக்கும். இங்க பாருங்க, ஒருவேளை சொல்றேன், இங்க பாருங்க, ஆட்சி அதிகாரத்துல அவருக்கு துணை பிரதமர்னு கொடுத்து அவரை உட்காத்தி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவர் அங்க போனதுக்கு காரணமே மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர்னு அந்த அம்மா வாய விட்டதுதான் காரணம். யார்? மம்தா. மம்தா இவர் பிரதமரா வரணுங்கிற. இப்ப அவரை துணை பிரதமர்னு அதே ஆப்ஷன் வந்து மோடி சொல்லிட்டாருன்னா, மோடி நீங்க துணை பிரதமர் நல்லா இருக்கட்டும், போய் அப்படியாவது எங்க புண்ணியமா வேணா அங்க போய் துணை பிரதமர் ஆகட்டும். சரி, அப்படி எல்லாம் வந்து கொடுக்க மாட்டானுங்க. கொடுக்க மாட்டாங்க. மந்திரி கொடுத்தாலே பெரிய விஷயம். நீங்க அதெல்லாம் கொடுத்துருவீங்க? ஆஃபர் நாங்க கொடுத்துருவோம். ஓ, அதிகாரத்துக்கு அப்படி எல்லாம் பண்ணலாம். பண்ணலாம், பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு இல்லை. இன்னமும் பிஜேபியை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் தெரியுது. அதாவது முழுமையான அவங்க நினைச்ச நம்பர் வரல,
பெரும்பான்மையை எட்டி பிடிக்கல சார், பிஜேபி நம்பல சார், பிஜேபி அவங்கள நம்ப வச்சுச்சு. எப்படின்னு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை வச்சு, ரெண்டாவது நீங்க வந்து எல்லாமே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா முகமதியர்களுடைய உங்க தாலியாத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் பண்ணி அதனுடைய அடிப்படையில தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்களே தவிர நேர்மையா அரசியல் செய்து அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஓகே, ஒரு ஒரு பெரிய லார்ஜஸ்ட் பார்ட்டியாவே மாறி இருக்கிற பிஜேபியை நம்மளால இந்த 10 கட்சிகள் 12 கட்சிகள் 28 கட்சிகள் சேர்ந்து பண்ண முடியலையா, எதிர்கொள்ள முடியலையா அவங்கள? எதிர்கொள்ள முடியலைன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ ஒன்றும் வேண்டாங்க, இப்போ ஸ்டாலின் ஐயா இருந்தாங்க, அவங்க எங்கேயாவது மற்ற மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்களா? போல. இது மாதிரி தான் அவங்கவுங்க மாநிலத்தை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்திய அளவில் பிரச்சாரம் பண்ணது ராகுல்ஜியும் இவங்களும் தான், அவங்களுடைய சகோதரியும் தான் பிரியங்கா காந்தி. மற்றவங்க யாரும் பிரச்சாரம் பண்ணலை. பட் அவங்க ரெண்டு பேரும் பிரச்சாரம் பண்ணி, அவர் ஜோடா யாத்திரை போய் பிரச்சாரம் பண்ணி இந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கேரளால எல்லாம் பாருங்க, கம்யூனிஸ்ட் தான் கோலாட்சி பண்ணோம், இன்னைக்கு அவங்க கேரளால வெற்றி பெற்றிருக்காங்க. பிஜேபி வந்திருக்கு தெரியுமா, சுரேஷ் கோபி. அதான் ஒரு சீட்டு அவங்க வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லல, அவர் ஒரு நடிகர், நடிகர் தான், அதான் நின்னாரு ஜெயிச்சாரு பிஜேபி ல, நின்றாரு ஜெயிச்சாரு. இப்ப என்ன தப்பு இருக்கு அங்க? எத்தனை பிஜேபியும் கால் பதிச்சுட்டாங்க கேரளாவில. ஐயா, நீங்க பிஜேபி இல்ல இல்லன்னு நீங்க தென் மாநிலங்கள்ல, கேரளாவில கால் பதிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுல 10 இடங்கள்ல 2வது இடம் முன்னிலையில இருக்காங்க, செகண்ட் பிளேஸ் வந்து நிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னு கேளுங்க. சொல்லுங்க. இங்க வந்து இது திராவிட மண், இந்த திராவிட மண்ணுல பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏற்கனவே மடைமாற்றம் பண்ணி நிறைய பேர் இங்கே முட்டாளாக திரியிறான். அந்த இப்போ வரையிலே ஆஃபீஸ் பக்கம் பார்த்தேன், அப்படியே இதை அந்த கஞ்சா குடிச்சவங்க எப்படி திரிவானோ அது மாதிரி திரிறானுங்க. ஸோ இது மாதிரி மண்டகாஞ்சி தான் தெரியணுமே தவிர, பாரதிய ஜனதாங்கிறது ஒரு அரசியல் கட்சியே இல்லை, அது ஒழுக்கமுடைய கட்சியும் அல்ல. அவங்க பொறுப்புக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், அது எந்த வழியாக இருந்தாலும் சாமதேம பண்ணுறோன்னு சொல்லுவானு இல்லை, அது மாதிரி எந்த வழியாவது அவங்க ஆட்சி கட்டில் உட்காரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு எல்லா வேலையும் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. இங்க பிஜேபியினுடைய இந்த 2வது பிளேஸ்ன்றது எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க? இன்னைக்கு திமுக ஃபர்ஸ்ட்னா 2வது பிளேஸ் பிஜேபி ஒரு 10 இடங்கள்ல வருதுன்னா அவங்க கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு இருக்காங்கன்றது தான் பார்க்க முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவிக்கப்பட்டு அவருடைய ஆளுமையின் கீழே இருந்த காலத்துல மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கு பின்னே அம்மா ஜெயலலிதா அவங்க வந்தாங்க, அவங்க ஆட்சி காலமும் சிறப்புடன் இருந்தது. அதுக்கப்புறம் 4 காலம் அம்மா மறைவுக்கு பின்னாடி அவங்க நம்ம இப்படி எடப்பாடியார் வந்தார். ஸோ அப்போ எடப்பாடிக்கும் ஓபிஎஸுக்கும் சசிகலாவுக்கும் இவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள். ஸோ அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகள் வந்த காரணத்தினால அது வந்து தொய்வு ஏற்பட்டு போச்சு. ஓகே, இப்போ இவர் இப்போ எடப்பாடியார் பண்ணது ஏற்கனவே அவரை ஓபிஎஸை இவரை கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தால் ஏதோ ஊருக்கு 5,000 ஓட்டு 10,000 ஓட்டுனாலும் இப்போ அது அவங்களுக்கு பாதிப்பாக தெரியுதா இல்லையா? அவருக்கு வாக்கம் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி அங்கே ஒரு 40,000 ஓட்டுக்கு வாங்கியிருக்காருல்ல. ஏடிஎம்கே அட்வைஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆமாம் சார். ஓகே, அவங்க இப்போ என்னை பொறுத்த மட்டும் டிஎம்கே ஏடிஎம்கே வர்றதில் நான் விரும்புகிறேன். இது திராவிட நாடு, திராவிட மண், இதுல ஒன்னும் டிஎம்கே வரணும் இல்ல ஏடிஎம்கே வரணும். காவி உடைய போட்டுக்கிட்டு, காவி சட்டைய போட்டுக்கிட்டு, எல்லாம் பண்டாரம் பாரதேசம் மாதிரி தாடியும் வச்சுக்கிட்டு, ஐயோ ஏன் கேக்குறீங்க, சரி சொல்லுங்க வேற என்ன. இல்ல ஆன்மீக அந்த பாதையை நீங்க வந்து தவறா சொல்றீங்களோ? தவறா சொல்லல, வேற வழி இல்ல. எல்லாம் சாமி பூதம் சாமி பூதம்னு சொல்லி சாமியை சொல்லியே கழுத்த இருக்கிறானுங்க. ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டுருந்தானுங்கன்னா இப்ப ஜெயிச்சிருக்க முடியுமா? ரெண்டாவது இந்து பெண்களுடைய தாலியாத்து முகமதிய பெண்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னதை விட்டுருக்க முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லித்தானுங்க அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனாலும் மக்கள் அந்த நம்பிக்கையின் பால் அவங்க பக்கம் இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையை அதைத்தான் சொல்றேன். இதெல்லாம் மடைமாற்றம் பண்ற வேலை. அதாவது சில பேர் வந்து இப்ப ஒன்றும் இல்லை சார், இதுக்குள்ள ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க அது 100 ரூபா நோட்டு நான் பல முறை சொன்னா ஓ 100 ரூபா நோட்டு இருக்கான்னு பாப்பீங்க. அது மாதிரி தான் அது, அதுக்குள்ள இருக்கிறது ஆனா பேப்பர் தான். இது மாதிரி தாங்க மடைமாற்றம் பண்றது, பொய்ய உண்மையா பேசுறது. சரி, அந்த பொய்ய உண்மையா பேசுனதுனால மக்கள் மயங்கி வாக்களிச்சு. சரி, நீங்க நினைச்ச இலக்கு அடையணும், அதிகாரத்தை தொடணும், மோடி அமித்ஷாவை வீட்டுக்கு அனுப்பணும், அதற்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100க்கு 100 இருக்கு. எப்படி அது எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப எந்த கட்சி ஜெயிச்சிருக்கோ இவங்க எப்படி அந்த கட்சி எல்லாம் இவங்க வந்து குதிரை பேரம் பண்ணாங்கல்ல,
மகாராஷ்டிரால பண்ணாங்க, கர்நாடகால பண்ணாங்க, நம்ம இதுல பண்ணாங்க, எல்லா இடத்துலயும் பண்ணாங்க, கோவால பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்கல்ல. அது மாதிரி நம்மளும் குதிரை பேரம் பண்ண இறங்க வேண்டியதுதான். குதிரை பேரத்துல இறங்கணும் இறங்கணும். அவங்க ஒரு தேவையற்ற அரசியல் பண்றாங்கன்னா அதே அரசியல் நம்மளும் பண்ணுமா? இல்லைங்க, எதிரிய சண்டை போட்டு தான் ஜெயிக்க முடியும்னா சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும். சரி, அதுக்காக சமாதானம் பேசி ஜெயிக்க முடியும்னா முடிய சமாதானமாக மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்டு பார்த்தோம், நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, கொஞ்சம் குறையுது. அது குறைவுக்கு என்ன செய்யறது? ஏதாவது அள்ளி போட்டு இப்போ நிறைக்க பண்ண முடியல. அதுக்கு தான் ஒரு இருந்தாலும் ஒரு 50 பேர்த்த அது மக்கள் ஜனநாயகத்துக்கு அழகு இல்லாமல் போயிடுமே. ஏங்க, அந்த பசங்க வந்து மகாராஷ்டிராவில் பண்ணும்போது உங்களுக்கு மக்கள் ஜனநாயகம் தெரியல? கேள்வி அதே மாதிரி இப்பயும் நீங்கள் கேள்வி கேளுங்க, அவ்வளோதான். வேற என்ன இருக்கு? இப்பயும் கேள்வி கேளுங்க சார். இப்போ இவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதே கேள்வி கேளுங்க, நாங்களும் தட்டி விட்டு போகிறோம். நீங்கள் அங்கேருந்து குதிரை பேரம் வழியில் நீங்கள் பேசி ஆட்களை இழுக்கணுன்றீங்க, அதற்கான வாய்ப்புள்ள நபர்கள் இருக்காங்களா? என்ன, சந்திரபாபு நாயுடு வந்துருவாரா? என்ன சொல்லுங்க சார், சந்திரபாபு நாயுடு யாரு கூட இருந்துட்டு உதறி விட்டு போனாரு? யாரு கூட? மொதல் பிஜேபி கூட இருந்தாரு, உதறி விட்டு காங்கிரஸ் கூட வந்தாரு, மறுபடியும் காங்கிரஸ் உதறி விட்டுட்டு திரும்ப இங்க வந்தாரு பிஜேபியில. இப்ப பிஜேபி கூட நின்று இப்ப ஜெயிச்சிருக்காரு. இப்ப பிஜேபியில நின்று அவர் இப்ப இன்னைக்கு வந்து பவன் கல்யாண் என்ன சொல்றாரோ அதைத்தான் இவர் கேட்பாரு. இப்ப அந்த அளவுக்கு அங்க ஆயிப்போச்சு ஸ்ட்ரென்த். சரி, அதனால அவர் தனிப்பட்ட முறையில அதிகாரம் செலுத்த முடியாது. இப்ப பவன் கல்யாண் வந்து எப்பவுமே காங்கிரஸ் மைண்ட் தான், அவங்க குடும்பம். அப்புறம் பிஜேபி கூட போனாரு. அது அது வந்து கண்ணு சில நேரங்களில் வந்து என்னன்னா, அண்ணன் அங்கே இருக்காரு, சிரஞ்சீவி வந்து காங்கிரஸில் இருக்காரு, ஸோ தம்பியும் அங்கே இருக்க வேண்டாமேங்கிற எண்ணம் தான். சரி, இப்போ பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு வந்துருவாங்கன்றீங்க. வர்றதுக்கு அது ஒரு டிமாண்ட், என்ன மாதிரி டிமாண்ட் வச்சு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன டிமாண்ட்? அவங்க நிதிஷ் இவர் இவங்களுக்கெல்லாம் வந்து நிலையான ஒரு அரசியல்வாதிகள் கிடையாதுங்க. சரி, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குதிரை ஏறி ஜேர்னி பண்ண, அப்புறம் முதுகுல உங்களை வந்து குத்திட்டாங்கன்னா எங்களுக்கு பரவாயில்லைங்க. முதுகில் குத்துட்டா நாங்கள், அதாவது ஆட்சி அமைச்சு நாங்கள் போய் ஸ்டடி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம் ஆண்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க ருசிகண்ட பூனை திரும்ப திரும்ப பாலை குடிக்கத்தான் வரும். அது மாதிரி ஆபத்தானவங்களை கூட வச்சு எதுக்கு ஒரு ஆட்சி? அது நமக்கு அதெல்லாம் அப்படியெல்லாம் பார்த்தோன்னா அரசியலில் பண்ண முடியாது சார். அரசியலில் இதெல்லாம் சகஜம் சார். சரி, அதே போல் நீங்கள் அங்கே குதிரை பேரம் ஒரு ஆதரவு கேட்கணும்னு நினைக்கிறீங்க. திமுக 40 சீட்டு முன்னிலையில் இருக்கு, கண்டிப்பாகவே 38-40 கட்டாயம் ஜெயிக்க போறாங்க அப்படின்னும் போது மோடி ஒரு வேளை ஆதரவு கேட்டால் திமுக கொடுக்குமா? 100க்கு 100 தரமாட்டோம். ஏங்க, நாங்கள் தானே இந்தியா கூட்டணியை ஆரம்பிச்சதுல நாங்கள் தானே முக்கியமான நபர், எங்க முதலமைச்சர் தானே. இல்லை, இங்கன்னா நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, மற்றவர்கள் எல்லாருக்கும், மம்தா, சரத்பவார், உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், அவங்களுக்கு எல்லாருக்கும் பதவிகள்லாம் கொடுத்துட்டு திமுகவுக்கும் கொடுக்குற மாதிரி வரும். இங்கன்னா டைரக்டா நாங்க உங்களை துணை பிரதமரே ஆக்குறோம் அப்படின்னு திரு மோடி சொன்னா, பிஜேபி பிரதமரே ஆகுறேன்னு சொன்னாலும் நாங்க போக மாட்டாங்க. போக மாட்டீங்க? கண்டிப்பா போக மாட்டோம். கலைஞர் அவர்கள், நான் வந்தேன், வீட்டுல பார்த்தேன், நானே வச்சு பாத்துக்கிறேன்னெல்லாம் சொன்னேன், நான் அந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னு சொன்னார்னா மோடி? எல்லாம் தான் நெருக்கம் ஐயா, சும்மா வந்து பாத்துட்டு போனாக்கா அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான் வச்சவர் தான் கிளைம் பண்றீங்களா? குஜராத்தில் சிறந்த ஆட்சி கொடுத்தவர் மோடின்னு கலைஞர் அவர்கள் பேசிட்டாங்க. அவர் சிறந்த ஆட்சி கொடுத்தாரு ஒரு நேரம், அதுக்கப்புறம் தான் கோத்திர ரயில் அறிப்பு வந்துருச்சே, அதுக்கு முன்னாடி தானே அந்த வார்த்தையை சொன்னாரு? பின்னாடியா சொன்னாரு? சரி, முன்னாடி தானே சொன்னாரு. சொல்லும் போது நல்லா பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் புத்தியா காமிச்சிட்டாரு, குரங்கு தான் வேலையை காட்டுற மாதிரி காட்டிருச்சு. என்ன பண்ணுவீங்க? இங்க தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் பெருசா சோபிக்காமலே போயிடுச்சு. அதிமுகவுக்கு நீங்க சொன்னீங்க, அண்ணாமலை அவர் 2வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு பாருங்க எங்க கட்சியை அப்படின்னு ஒரு ஒரு சாரார் கொண்டாடுறாங்க. அந்த கட்சினு அண்ணாமலையால் தான் இந்த 2வது இடம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கொண்டாடுறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு இதா, அவங்க வந்து ஒரு 2-3 இடங்கள்ல 3வது இடமெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுமே கொஞ்சம் ஒரு பெரிய அளவுக்கான வாக்குகளையும் பெற்றிருக்காங்க சதவீத அடிப்படையில். இதெல்லாம் எப்படி பார்க்கறது? இதை எப்படி பார்க்குறீங்க திமுக? இல்லை, அதாவது அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அத்தனை திருடர்களையும் ரவுடிகளையும் தன்னுடைய கட்சியில் இணைத்து கொண்டு அதை ஒரு கட்சியாக வடிவமைத்து தேர்தலை சந்தித்தார். அதனால் அந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு சில இடங்களில் 2வது இடமும் சில இடங்களில் 3வது இடமும் வாக்கு கிடைத்திருக்கு. நான் அதை நம்புவதற்கில்லை. ஆனால் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற மனிதர்கள் யார் சொல்லுங்க? அந்த மனிதர்கள் தானே, மனிதர்கள் தான். எப்படிப்பட்ட மனிதர்கள்? எல்லாம் திருடர்கள், எல்லாமே ரவுடி கூட்டம்,
ஒரு மனிதரையாவது ஒருபடியான ஆட்கள் இல்லை. இவர் காவல்துறையில் இருந்ததுனால எல்லா ரவுடியிலும் நம்ம கீழே தான் இருப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். எல்லா இடங்களையும் பாருங்கள், அதை திருடுனா, இதை திருடுனா, அதை பண்ணா, ருத்ரா காயதான கோல்டு இது பண்ணா, சீட்டு கம்பெனி மோசடி பண்ணா, பேப்பரை விரிச்சு பாருங்க. அந்த மாதிரி நம்ம கட்சியிலும் சில சில பிரச்சனைகள், ஒரு ஒரு தனிநபர் வருது, உடனே கட்சியிலிருந்து நம்ம நீக்கிறோம், தூக்குறோம், சஸ்பெண்ட் பண்றோம். எங்கள்கிட்ட வந்தது இந்த ஒரு முஸ்லீம் தம்பி தான், ஜாபர் சாதிக். ஜாபர் சாதி, ஆமா. அதுக்கு வேற யாரும் எங்கள்கிட்ட அந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அது உடனே அந்த ஆளை நாங்கள் நீக்கிட்டோம். அதனால நீங்க திமுகவோட பாரதிய ஜனதா கட்சியை இணைச்சு பேசாதீங்க. அவங்க சில இடங்களில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்துட்டோன்றாங்கல்ல, அதாவது சார் அதை நான் ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். அவங்க ரெண்டாவது இடம் நல்லவங்கள வச்சாங்களோ கெட்டவங்கள வச்சாங்களோ, மக்கள் வாக்களிச்சு அவங்க ரெண்டாம் இடம் வந்துட்டாங்க, அதை நம்ம பாராட்ட தான் வேணும். அவங்க வந்து இங்க பாய் போடுறாங்க, இங்க பாய் போட்டாங்க, போடுறாங்கன்னா பிஜேபி பாய் போட்டாங்க. இனியாவது எடப்பாடி சுதாரிக்கணும். எடப்பாடி சுதாரிச்சு அவருடைய பிரிஞ்சு போன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தலைவர்களையும் அழைத்து வந்து பேசி அந்த கட்சியை வலுப்படுத்தணும். வலுப்படுத்தினால்தான் வரக்கூடிய 26 தேர்தலில் இதே எதிர்கட்சி வரிசையிலேயாவது அவரால் உட்கார முடியும். எதிர்கட்சி தான் இப்ப, ஆமா, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஓகே, இதே மாதிரி ரிசல்ட் தான் 2026லயும் திமுகவுக்குன்றீங்க. திமுக இங்க பாருங்க, திமுக நாங்க எங்களுக்கு ஒன்றியத்துல வந்து இந்நேரம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்குமே, ஆனால் நாங்க வந்து இந்த மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவு செஞ்சிருப்போம். ஏன்னா எங்களுக்கு கடன் கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான் அந்த புண்ணியவா. ஆகையினால நாங்க கடனை, இந்தியா கூட்டணி வந்தா கடனை வாங்குவோம். 29 பைசாங்கிறது 40 பைசா ஆயிரும், அப்போ பண புழக்கம் வந்துடும். மக்களுக்கு நாங்க நல்ல சீட் இல்ல, இப்பவுமே இந்தியா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. 40 சீட்டுன்றது ஒரு பெரிய நம்பரு, அதை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஒரு பொறுப்புகள் எல்லாம் திமுக கேட்கணும்னு ஒரு தொண்டரை ஆசைப்படுறீங்க நீங்க? என்ன பொறுப்புல இருக்கணும் உங்களுக்கு? என்ன சார் நீங்க என்ன இந்த 40ன்னா எப்படி சொல்றீங்க? காங்கிரஸ் இதுல எத்தனை சீட்டு இருக்காங்க? பெரிய அலைன்ஸ் தானே சார், பெரிய அலைன்ஸ். 23 சீட்டு நீங்க திமுக, இந்த 23 சீட்டை வச்சுக்கிட்டா 23ன்றதே பெரிய நம்பர் தான். நாம அப்படி ஜெயிச்சு அங்க வந்துட்டோம்னா என்ன பதவிகள் பொறுப்புகள் கேட்கணும்னு ஒரு தொண்டரா ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறேன் நானு. எங்க மேல இந்தியா கூட்டணியில ஆட்சிக்கு வந்துட்டா இந்தியா கூட்டணி? ஆமா, நாங்கள் எந்த பொறுப்புக்கும் ஆசைப்பட மாட்டோம். எங்கள் தலைவர் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறது தான் முடிவை தவிர வேற யாரும் அதில் தலையிட முடியும். பொறுப்பாசை எல்லாம் திமுகவுக்கு அங்கே பதவி எல்லாம் வேண்டாம். பதவிக்கு மத்திய மந்திரி பதவி வேண்டாம். எந்த மத்திய பதவி வேண்டான்னு சொல்லலை, அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையே ஒரு துணை பிரதமர் ரேஞ்சில் நம்ம உட்கார வைக்க முடியாதா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், துணை பிரதமருக்கு போனா பிரதமர் தான், துணை பிரதமர் யார்? போனா பிரதமர் எங்க முதல்வரே தான், திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வந்தா பிரதமர் தான். இப்ப இல்ல, எப்பன்னாவது வந்தா அவர் பிரதமர் தான், துணை பிரதமர் எல்லாம் போக மாட்டாரு. அவர் அவங்க அப்பாவை மாதிரி தன் உயரம் தனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் சென்னையில தான் இருப்பாரு, புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால எங்களை நீங்க கோர்த்து விட்டுறது, நூல் கோர்க்கிற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காரு. இல்லைங்க, அதிகாரத்துல உயர்ந்த பதவியில் இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதெல்லாம் நடக்குமே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு இந்தியா கூட்டணி அமைச்சா நாங்க எந்த அமைச்சருமே இல்லைனாலும் எங்களுக்கு செய்வார். அவர் தான் ராகுல் என்ன சொன்னாரு, என்னுடைய மூத்த அண்ணன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? சரி, இப்ப இந்த ட்ரெண்ட் மாறி இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்குன்றது உங்களுடைய பார்வை? வரும்னு ஒரு நம்பிக்கை தானே சார், நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஏன் இப்படி பேசுறீங்க? சரிங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமா, ஆனா அவங்க ஆட்சி அமைக்க போறாங்கன்றத உறுதியா சொல்றாங்க. அது உறுதி, நானே சொல்றேனே, அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. மோடி தான் ஆட்சி, மோடி தான் ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கப்புறம் குதிரை பேரம் நாங்க பண்ணுனா நாங்க அதுக்கு அவங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க ஆட்சி அமைப்போம். வீட்டுக்கு அப்பயும் அனுப்புறது இப்ப வேலையா? அடுத்த வேலை, ஆமா, அடுத்த வேலை தான். அவரு பார்லிமெண்ட்ல நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துல அவரு கால இதை காட்டணும் இல்ல, ஃபுல் ஸ்ட்ரென்த் காட்டணும் இல்ல. ஓகே, இறுதியா ஒரு கேள்விங்க ஐயா, ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஆதரவு கோரி அவர் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல நீங்க ஏதாவது உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு? நான் வந்து இந்த அலைன்ஸ் சம்பந்தமா எல்லாம் நான் வந்து சந்திரபாபு, நீங்க ஒரு நல்ல அடிப்படையில இதெல்லாம் செய்யலாம். அது வந்து எங்க கட்சியிலயோ அல்லது ஒரு தூதுவரா நீங்க போயிட்டு வரலாம். அது எங்க கட்சி, எங்க தலைவர் சொன்னா நம்ம பேசுவோம். ஏன்னா பட் என்ன காட்டிலும் தலைவருக்கு அவர் ரொம்ப க்ளோஸ், அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. எங்க தலைவர் ஸ்டாலினுக்கு அவர் ரொம்ப க்ளோஸ். அப்படியா? ஆமா. சோ அதனால அவர் இந்நேரம் போன் போட்டு அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய சார், அவங்களுடைய ஸ்டேஜே வேற சார். ஓகே, சந்திரபாபு நாயுடு நல்ல முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆமா சார், நீங்க இவங்களை வந்து நம்பி இவங்க என்ன இப்போ எப்படினாலும் இந்த நாட்டை நாசகார திட்டம் இப்போ ஈடிங்கிறத வச்சுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய இம்சை நாடறிஞ்சது தான். ஆமா, அப்படி இருக்கும்போது யார் சார் அதை விரும்புவாங்க சொல்லுங்க? சரி.
எல்லாத்துக்கும் தானே அது. அதாவது கத்திங்கிறது கூர்மையானது, யாரை குத்துனாலும் குத்தும் இல்லை. அது நாளைக்கு ஏன் சந்திரபாபு நாயுடு பக்கம் திரும்பாது. ஆகையினால சந்திரபாபு நாயுடு ஒரு சீஃப் மினிஸ்டரா வர வர்றாரு. அப்படி சீஃப் மினிஸ்டரா வரும்போது அங்க வந்து அவருக்குரிய அந்த இதை கொடுக்காம இவங்க அந்த இதெல்லாம் வந்து நமக்கு இம்சப்படுத்துற மாதிரி அங்கேயும் 29 விசா தான் தருவேன் இம்சப்படுத்தினா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால அதாவதுங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்காதுங்க. அது 100க்கு 100 உறுதி. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க தான் சொல்லிட்டாங்களே சார், நாங்கள்லாம் வந்து இறைவன் சொல்லிட்டாங்க. இறைவன் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் கடவுள், நான் கடவுள் அப்படின்ட்டாரு. நான் கடவுள் படம் அது படங்க. அவர் என்னங்க சொன்னாரு, உங்க பிரதமர் என்னங்க சொன்னாரு? நம்ம பிரதமர். உங்க பிரதமர் என்ன சொன்னாரு? நம்ம பிரதமர் ஐயா. சரி, நம்ம பிரதமர் என்ன சொன்னாரு? நான் கடவுள் அவதரித்து வந்திருக்கேன், ஏதோ ஒண்ணு என்னை செய்யறதுக்காக அனுப்பியிருக்காரு. கடவுள் அவதாரம், கடவுள் என்னை சொல்லியிருக்காரு, நான் வந்து கடவுள் அவதாரங்கிறாரு. மக்கள் அதையும் நம்புறான், கடவுள் அவதாரம். 2 லட்சம் ரூபாய்க்கு டெய்லி மேக்கப் போட்டு வெளியில வர்றவரு கடவுளுடைய அவதாரம். என்னையா நியாயமா இருக்குது? ஒரு நாளைக்கு 4 தடவை ட்ரெஸ் மாத்துறாரு, கடவுள் அவதாரம். ஏன் கடவுள் அவதாரம் இருக்கிறவரு உடனே ஜெய் பகவான் சொல்லி அந்த மக்களை பூரா இப்படி காட்டினா மக்கள் எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடுவானு? இல்ல, மாட்டிக்கிட்டு சுத்த முடியும் அவரு. ஏன் சார்? சார் இங்க பாருங்க, அவரு தான் கடவுள் அவதாரம் சொல்லிட்டாரு. கடவுள் நினைச்சதை கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவரு. அவர் எல்லா வரத்தையும் மக்களுக்கு அவரே வாரி வழங்கிட வேண்டியதுதானே. எதுக்கு இந்த தேர்தல், கத்திரிக்காய் எல்லாமே? இப்ப அவர் கடவுளா இருந்தா நானே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன், கவலைப்படாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் கடவுள் ஆச்ச. இப்படி எல்லாம் மக்களை மடைமாற்றம் பண்ணி இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்க இந்த பாவிகள், பாவிகள் இவங்களெல்லாம் இறைவன் கண்டிப்பா, இறைவன் ஒருத்தன் இருந்தா கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டான். இவங்க போறது நரகத்துக்கு தான் போகணும். ஓ, வெற்றி பெற்றவர்களை சொல்றீங்களா? மோடிஜி வகைராக்கல இல்ல, வெற்றி பெற்றவங்களெல்லாம் சொல்றீங்களா? மோடிஜி வகைராக்கல தான் சொல்றேன். மற்றவர்கள்லாம் புனிதர்கள். யார் யாருங்க புனிதர்? மனுஷன் அவன் இப்ப எல்லாம் ஒரு மிருகம் காட்டுல இருக்குன்னா ஒரு மிருகத்தை அடிச்சு இன்னொரு மிருகம் சாப்பிடுது. நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொருத்தனை அடிச்சுதான் சாப்பிடுறானுங்க, வேற வழி இல்ல. ஒரு தொழில்ங்கிற ரூபத்துல தொழிற்சாலையை வைக்கிறான். இது மாதிரி தாங்க எல்லாமே தொழில். எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் புனைத்து இணைந்துதான் தொழில் நடக்குது. அதனால யார் யாருக்கும் வந்து இது கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி ஒரே கொண்டாட்டமா இருக்காங்க, சத்தம் கேக்குது அவங்களுக்கு. சார் இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் கொடுத்தேன் 10 லட்சம் ரூபா இந்த மட்டாணம் கட்டுறதுக்கு. பிஜேபிக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க? ஆமா, இந்த கமலாலயம் கட்டினப்பா. கமலாலயத்துக்கு கட்டுறதுக்கு பணம் கொடுத்தீங்க, அப்புறம் என்ன? உங்களை அப்ப அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ளே விடக்கூடாது. ஆமா சார், நீங்க அண்ணா அறிவாலயத்துக்கு எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? 1 பைசா கொடுக்கல. கமலாலயத்துக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு 1 லட்சம் கூட கொடுக்கல. ஆனால் நீங்கள் திமுக கரை வெட்டி கட்டிட்டு சுற்றுறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது. இப்போவும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.